ரொம்ப அர்த்தபூர்வமான மகிழ்ச்சியான அதே சமயம் நம்மை சிந்திக்க வைக்கின்ற அதிகாலையாக மலர்ந்திருக்கின்ற இந்த காலைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அதை சாத்தியப்படுத்திய தாராவிற்கும் இந்த பென் அண்ட் பாலிடிக்ஸ் குறும்பட அப்படின்னு கூட சொல்ல முடியாது மனதை துளைக்கின்ற ஒரு அருமையான சிந்திக்க வைக்கின்ற அந்த காணொளி படத்தை எடுப்பதற்கு அதை தமிழாக்கம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த இங்கே மேடையிலே இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நான் நம்புகின்ற விஷயத்திற்காக எப்பொழுதும் அஞ்சாமல் உரத்து குரல் கொடுக்கின்ற வெரி பொலிட்டிக்கலி கான்சியஸ் அண்ட் அ ஃபைன் ஹியூமன் பீயிங் ஆக்டர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களே எப்பவும் சார்லின் லாரன்ஸ ஒரு ரொம்ப அருமையான தங்கச்சியாக பார்த்துருக்கேன் அவங்களோட அந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு கூர்த்த பார்வை எது குறித்துமான விஷயங்கள் அதை பதிய வைக்கின்ற விதம் அண்ட் ஹர் ஆல் ஹர் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஐ எம் அ கிரேட் அட்மைரர் ஆஃப் ஹர் சார்லினுக்கும் இங்கே மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற அதிமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மரியாதைக்குரிய அட்வொகேட் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய ஐ மீன் கெல்ட் ஆஃப் சர்வீஸ் சோஷியல் இன்ஸ்டியூட்டுடைய முதல்வர் இங்கே இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அருமையாக முன்னே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எப்பவுமே ஒரு கேம்பஸ்குள்ள வர்றப்ப மை ஹார்ட் ஆல்வேஸ் மிஸ்ஸஸ் அ பீட் ஏன்னா ஒரு ப்ரொஃபஸர் வில் நெவர் ரிட்டையர் ஃப்ரம் ஹர் ஆர் ஹிஸ் ப்ரொஃபஷர்ஷிப் நீங்கள் கற்பித்தல் என்பது அது ஒரு பணி கிடையாது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப் குயின் மேரிஸ்லேருந்து 2008 விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த பிறகு எந்த சமயத்தில் எந்த ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் அது அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ஆல்சோ உங்களிடையே வந்து இந்த பென் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் சில கருத்துக்களை பகிர முடிஞ்சது கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு நம்ம எல்லாருமே நமக்குரிய மிகப்பெரிய ஆதர்சமாக இப்போ நானே பல சமயங்களில் வந்து அரிஸ்டாட்டில் தாமஸ் அக்யூனாஸ் பெரிய கிரீக் லாட்டின் அண்ட் ரோமன் ஃபிலாசபர்ஸை வியந்து பார்த்துருக்கேன் கோட்டும் பண்ணியிருக்கேன் திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட பொட்டில் அரைஞ்ச மாதிரி ஒரு செய்தியை படித்தேன் வந்து அரிஸ்டாட்டில் விமனை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிற அந்த செய்தி தான் பிலீவ் அரிஸ்டாட்டில் சொல்றாரு ஆல்சோ அஸ் ரிகார்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் த ஃபார்மர் இஸ் சுப்பீரியர் த லேட்டர் இஸ் இன்ஃபீரியர் த மேல் இஸ் ரூலர் த ஃபீமேல் இஸ் சப்ஜெக்ட் ஒரு மனிதன் எல்லா தத்துவத்திற்கான முன்னோடியாக இருந்து உலகத்தை புரட்டி போடுகிற அத்தனை விஷயங்களை செய்தாலும் இந்த ஒண்ணுல எப்படி அரிஸ்டாட்டில் பெண்கள் உள்ளார்ந்த ரீதியில் கீழானவர்கள்னு மனப்பூர்வமா தன்னுடைய சிஷியர்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ 4ஆம் நூற்றாண்டுல அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அக்னடைஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அப்பெல்லாம் வந்து பெண்கள் மருத்துவத்துறையில கத்துக்க முடியாது There was a ban on women being enrolled as student of medicine avanga or aanai pola vedam anindu avar abdi class eduthittu irukapoye andha ulagathukulla ooduruvi mudhal pen maruthuvarungra or miga periya serappai adeyranga enna va irundhalum enak agnatis mele da madippu aristotle mele kediyadu adutha na romba pala vidathila viyendirukra andha thomas aquinas appingra or periya theologist innikkum ulagam avara பெருமையா பேசுற ஒரு வியந்து பார்க்கிற நபர் அவர் சொல்றாரு as regards the individual nature woman is defective and misbegotten என்ன பாருங்க defective and misbegotten னு சொல்ற உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது look at those offensive and derogatory adjectives அப்ப நம்ம பார்க்கிற இவங்களுடைய இந்த ஒரு பெண் குறித்த கோணம் எப்படி இருக்கு அவர் விழுந்துறாரு சின்ன வயசுல
கணக்குனாலே நான் இன்னும் 40 50 கூட்டனா கீழ விழுந்து 5 10 விரல் எல்லாம் சேர்த்து தான் கூட்டுவேன். வெரி வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஆனா என்னுடைய மண்டையில பித்தாகரஸ் தியரம் பித்தாகரஸ் தியரம்னு ஒன்று பதிய வச்சது ரொம்ப நாள் வந்து அதை மனப்பாடமா சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு தேர்ச்சி வந்திருந்தது. அந்த பித்தாகரஸ் தியரத்தை எழுதின பித்தாகரஸ் சொல்றாரு, தேர் இஸ் அ குட் பிரின்சிபல் விச் இஸ் கிரியேட்டட் ஆர்டர் லைட் அண்ட் மேன். ஒரு குட் பிரின்சிபல் ஆர்டரையும் லைட்டையும் மேனையும் கிரியேட் பண்ணுது. பட் தேர் இஸ் அ பேட் பிரின்சிபல் விச் இஸ் கிரியேட்டட் டார்க்னஸ் அண்ட் உமன். எந்த தியரத்தை எழுதி கணக்கு உலகத்தையே தலைகீழா அவர் புரட்டி போட்டாலும் இதுக்கப்புறம் நான் எனக்கு அவர்கிட்ட பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆனா இந்த பித்தாகரஸ் தியரத்தை முழுக்க முழுக்க உலகம் முழுவதும் பரப்பினது ஒரு பெண் தாங்கிறதையும் நான் படிச்சேன். அப்ப எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? எல்லாருக்கும் உலகம் குறித்த அத்தனை புரிதல் இருக்கு, உலகத்தை புரட்டி போடுகிற அத்தனை விஷயங்களை முன்வைக்கிறாங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? பேட்ரியார்கிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றேன் நான். தந்தை மயமான ஒரு சமூகம், அந்த தந்தை பயமான சிந்தித்தல், ஆனா அங்க மட்டும்தான் அது இருக்கா? குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட், முதலாம் ராணி எலிசபெத் வந்து சின்ஸ் பார்லமெண்ட் மெம்பரா இருக்கிறதுனால நான் பார்லமெண்ட் உரைகளை படிக்கிறப்போ பாக்குறேன். அவங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற அந்த லண்டன் பார்லமெண்ட்ல, இங்கிலாந்துடைய பார்லமெண்ட்ல பேசுறாங்க. டில்பரி முகாம்ல இருக்கிற தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு, அப்போ தேர் வாஸ் எ விக்டரி, ஆமடா போர்ல வந்து இங்கிலாந்து வந்து வெற்றி பெறுகிற ஒரு அந்த சூழல்ல அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து பேசுறாங்க பேச்சு. குயின் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட், அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க உரையா பதியப்பட்டிருக்கு. ஆல் தி பார்லமெண்டரி ஸ்பீச்சஸ், ஸோ சர்ச்சிலோட ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறப்போ, ஆஹா குயின் எலிசபெத் ஓகே, யூ ஆல்வேஸ் சம்டைம்ஸ் யூ லுக் அப் டு ஹர், அதெல்லாம் இருக்கிறப்ப பார்த்தா அவங்க பேசுறாங்க, Though I have the weak and feeble body of a woman, I am proud to say that yet I have the stomach and guts of a king. That too king of England. என்னங்க இது? நம்ம ராமநாதபுரத்துக்கு போங்க, காசிக்கு போங்க, அஸ்ஸாமுக்கு போங்க, கிழக்காப்பிரிக்காவுக்கு போங்க, கிழக்காப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இனக்குழு, அந்த இனக்குழுவில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய எடையை விட ஒரு 20 கிலோ எடையத்தான் ஜாஸ்தி தூக்கிட்டு அவனால நடக்கவோ ஓடவோ முடியும். ஆனா அதே இனக்குழுவுல பிறந்திருக்கிற பெண் தன்னுடைய எடையை விட 50 கிலோ அதிகமா விறக தூக்கிட்டு 5-10 மைல் போறாப்புல. எங்க ஊர் பக்கத்துல நீங்க பாத்திருப்பீங்க ராமநாதபுரத்துல தண்ணிக்கு அதுக்கு எல்லாருமே. இது நம்ம இந்திய பெண்கள் சாதாரணமா, நம்ம எந்த விதத்திலையுமே வந்து உடல் அளவுல அவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. ஏன் ஒரு ஆணை போல ஒரு வலிமையான கட்ஸ் அண்ட் ஹார்ட் இருக்கிற ஒரு பெண்ணான்னு இங்கிலாந்து ராணி அதுவும் ஹவுஸ் ஆஃப் பார்லமெண்ட்ல ஏன் சொல்லணும்? அப்ப எந்த இடத்துல இருக்கு பிரச்சனை இருக்கு? ஓதிக்கப்படுகிறோம், கற்பிக்கப்படுகிறோம், அதையே நம்புகிறோம். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தீர்க்கமா நம்ப வேண்டியதும் தொடர்ந்து போக வேண்டியது. நத்திங் இஸ் பர்சனல் வித் அ வுமன், எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிக்கல். யூ நோ தட் எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிக்கல். நான் அரசியல் கிடையாது, அரசியல்வாதி இல்லை, தெரியாம நம்ம வீட்டு குப்பையை எடுத்துட்டு போய் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கலன்னு அங்கே டபக்குன்னு போட்டு வர்றப்ப அரசியல் ஆரம்பிச்சிருது. எவ்ரி நோபடி இஸ் அவே ஃப்ரம் பாலிட்டிக்ஸ். அது ஒரு தனியான ஒரு சித்தாந்தம், ஒரு பாலிசி உருவாக்குறது இல்லை ஒரு துறைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு. த வே அ மேல் மைண்ட் அ ஹார்ட் ஹாஸ் பீன் டியூன் டு லுக் அட் த வுமன். இன்னொரு சமயம் பெண்களே தங்களுடைய அந்த திறமைகள் குறித்து அந்த ஒரு இந்த ஃபேஸ் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு நாட் வெரி ஷியோர் அபவுட் மை செல்ஃப் அப்படிங்கிற இந்த ரெண்டு இதுலேயுமே பிரச்சனை இருக்கு. தொடர்ச்சியாக சமூகம் போதிக்கின்ற விஷயங்கள், கண்டிஷனிங், இதெல்லாம் எல்லா விதமான தளங்களில் இருந்தாலும், இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தோம் அத்தனை எப்படி ஒரு பாலியல் ரீதியாக இன்னைக்கும் அவன் பிக்கப் பண்ண வந்துட்டான். அப்படி நம்ம எதிர்நோக்குகின்ற சிக்கல், அதுபோல டாய்லெட் இன்னைக்கும் எங்களுக்கு திறந்து வைக்கல, அரசு பள்ளிகளிலே பயில்கின்ற மாணவ மாணவிகள் சந்திக்கின்ற சிக்கல், நான் தினமும் வீட்டுக்கு வரேன் ஆனால் வீடு என் பேரில் இல்லை, 89 வரைக்கும் கிடையாது, நமக்கு சொத்துரிமை கிடையாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை இருக்கணும். திராவிட இயக்கத்துக்கும் தொடர்ச்சியாக இருக்கிற நமக்கு அதை முன்னெடுத்த திமுக அரசாங்கம், திராவிட இயக்கங்கள் தொடர்பான அரசாங்கத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எவ்ரி திங் வாஸ் கிவன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
இப்படி இருக்கிறப்போ இன்னமும் நம்ம நெஞ்சில் இருக்கிற பெரியார் சொன்ன மாதிரி ஊவா முள்ளாக உறுத்துகிற விஷயம் இந்த 33% இருக்கு இல்லைங்களா. நான் ஒரு தடவை பார்லமெண்ட்ல பேசுறப்போ என்னுடைய பேச்சில் சொல்றேன் குவஸ்டின்ஸ் கேட்குறப்போ 50% இஸ் அவர் பர்த் ரைட், எங்களுடைய பிறப்பு உரிமை 50%ங்கிறது. இது கேட்குறதே எங்களுக்கு லெஸ் தான், வேற வழி இல்லாமல் கேட்குறோம். அந்த பில் வந்து எவ்வளோ வருஷ காலமாக டெலிபரேஷன்ஸில் இருக்குது, மோர் தென் 20 இயர்ஸாக டெலிபரேஷன்ஸில் இருக்குது. இன்னும் நம்ம லோக்சபாவில் 10 இயர்ஸில் அது பாஸ் பண்ண முடியாத அளவில் இருக்குது. பாஸ் பண்ண தொடக்க நிகழ்வில் எத்தனை விதமான அந்த விஷயங்கள் அரங்கேறினு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுத்து ஆர்கைவ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிழிச்சு போட்டது, மேல் மெம்பர்ஸு போய் வாங்கி அதை எல்லாமே இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. அப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறப்ப நான் பர்த் ரைட்டுன்னு பேசுகிறப்போ ஃபெலோ பார்லமெண்டரிஸ்னாலே தே கான் ஸ்டமக் இட், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்க, என்னங்க இது பர்த் ரைட்டுன் டபால்னு சொல்கிறீங்க நீங்கள்னு, தே கேனாட் ஸ்டமக் இட். அப்போ போக வேண்டிய தூரம் இன்னமும் நிறைய இருக்கின்றது எல்லா வகையிலையும். இங்கே எனக்கு வந்து உட்கார்ந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயம் வருத்தமான விஷயம், ஒரு மாணவி கூட நான் அரசியல்வாதியாக அதை என்னுடைய கெரியராக சூஸ் பண்ண விரும்புகிறேங்கிறத கைதூக்கி சொல்லலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ என்ன கேட்டால் அடிப்படையில் நான் ஒரு பேராசிரியர், ஒரு கவிஞர், ஒரு அரங்க நாடக செயல்பாட்டாளர். நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த நாடகம் கவிதை அப்படி போயிட்டு இருந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. இது கூடவே நீங்கள் அரசியல்ங்கிறது எப்பவுமே உங்களோட இருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் அதுலேருந்து தள்ளி உங்களை பார்க்க முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு சூழலில் நீங்கள் டைரக்டான ஒரு பொறுப்பை ஏற்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வர்றீங்க. அது மாதிரி நீங்கள் தனித்து இருந்து பார்க்காமல் எந்த கணமும் உங்களுக்கான விஷயங்களை குரல் கொடுக்குறப்போ, அது வீடாக இருக்கட்டும், அல்லது உங்கள் தெருவாக இருக்கட்டும், அல்லது அந்த ஊராக இருக்கட்டும், அதுக்கடுத்து நாடாக இருக்கட்டும், உங்களுக்கான விஷயங்களை குரல் கொடுக்குறப்போ, அதாவது ஆண் பயமான சிந்தனை இல்லாமல், அது உங்களுடைய பாலியல் தேர்வு, உங்களுடைய உணவு, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், வந்து உங்க சாப்பிட்ற விஷயத்திலிருந்து உடுத்துற விஷயத்திலிருந்து. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எப்பவுமே நான் பூவும் ஜிமிக்கியும் வளையங்களோடு இருந்த பெண் தான், என்னங்க மேடம் எம்பி ஆயிட்டீங்க, எம்பி ஆன பிறகும் இப்படி வந்து ஜிமிக்கியும் பூவும் வச்சிருக்கிறீங்க. ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் க்வெஸ்சன். நான் எப்பவுமே மலர்களோடையும் கண்ணாடி வளையல்களோடையும் வளர்ந்த ஒரு கிராமத்துல இருந்து அதை பிடிச்சு நேசிக்கிற ஒரு பெண், என்னை அழகாக என்னுடைய ரசனைக்கு ஏற்ப வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? Who are you to decide and comment or criticize about her? ஏதாவது போட்டுச்சுக்கா, ஒரு பெண் வந்து பப்ளிக் ஏரியாக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும், பூ வச்சுக்க கூடாது, இல்லை அதை அப்படி ஏதாவது நீங்க சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்கன்னா அதெல்லாமே நீங்க சொசைட்டி போட்டு வச்ச திட்டங்கள், இதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இது இதுல இருந்து நீங்க மீறி வர்றது, அப்புறம் உங்களுக்கான உரிமைகளை இடஒதுக்கீடே நாங்க சொல்லுவோம், இடஒதுக்கீடே நமக்கு அளிக்கப்படுகின்ற பிச்சை கிடையாது, அது நம்முடைய உரிமை. அது போலத்தான் பாலிடிக்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த இதுல எல்லாத்துலயும் சமமா 50% அப்படிங்கிறது நமக்கான உரிமை. அந்த உரிமைய நம்ம கேட்கணுங்கிறதுக்கு நம்ம முதல்ல படி எடுத்து வச்சு நம்ம வரணும். இங்க இருந்து நீங்க வெளியே போறப்பவே உங்களுக்கான உரிமை என்பது, அது தனியா ஒருத்தவங்க கிடையாது, யாரோ 2-3 பேர் வந்து கருத்து சொல்லிட்டு அதுக்காக போராடுற விஷயம் இல்லை. உங்க கல்வி அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது, உங்களுடைய சுற்றுச்சூழல் அத்தனையும் உங்களுக்கு தருது. தொடர்ச்சியா இருக்கிற 55 கால ஒரு திராவிட இயக்கம் நமக்கு, அங்க ஒரு முத்துலட்சுமி ரெட்டி துவங்கி, முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி உங்களுக்கு தெரியும், தேவதாசி ஒழிப்பு முறைய அந்த மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்து பேசுறப்போ அதுக்கு எதிர்த்து தீரர் சத்தியமூர்த்தி பேசுறாரு, தேவதாசி முறை இருக்கணும், அப்படி இருந்தாதான் குடும்ப கட்டுமானம் என்பது சரியாக இருக்கும், அதற்கு என்று இருக்கின்ற பெண்கள் இருக்க வேண்டும், இருந்தால்தான் குடும்ப அமைப்பு என்பது சரியாக இருக்கும், இல்லை என்றால் குடும்ப பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு தீரர் சத்தியமூர்த்தி பேசுறாரு. அம்மா எந்திரிக்கிறாங்க, சரிங்க உங்க வாதப்படியே வச்சுக்குவோம், அதே இருக்கட்டும், அந்த இதே அந்த தேவதாசி முறையே இருக்கட்டும், ஏன்னா நீங்க சொல்றீங்க சமூக குடும்ப அமைப்பே தலைகீழாக புரட்டிடணும். இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட குலத்தை இனத்தை சார்ந்த எங்கள் பெண்கள் அதை செய்து வந்தார்கள், நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டா இனிமே உங்க குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அதை செய்யட்டும், நாங்க அந்த குரல் இருக்கணும், அந்த கோபம் இருக்கணும். அது மாதிரி ஆண்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும், தந்தை பெரியார்கிட்ட
ஒரு பொதுக்கூட்டத்தில் கேட்குறாங்க, திருமணம் முடிந்த பின்பு கூட இன்னொரு ஆணை மனைவி விரும்புகின்ற பட்சத்திலே அந்த ஆணோடு தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு சுதந்திரம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மணியம்மையாரோடு நான் சென்று இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் பாரு, வித்தவுட் பேட்டிங் அண்ட் ஐலெட் தந்தை பெரியார் சொல்கிறார், முட்டாளே இது மணியம்மையாரிடம் சென்று கேட்க வேண்டிய கேள்வி. ஆண்களுக்கும் இருக்கணும் பெண்களுக்கும் இருக்கணும், அங்க இருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த பாலிசி மேக்கர்ஸ், சீட் அலோகேஷன்ஸ் எல்லாமே, சீட் அலோகேஷன் இங்க சொல்லலைனாலும் நான் சொல் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற விஷயம், அது இங்க பொறுத்து மட்டும் கிடையாது, கூட்டணியை பொறுத்து இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதா என்னோட மைண்ட் வாய்ஸ். Though I can't openly share it here, all those things are, but still you can make a dent. Still you can make a difference. பெரியார் அப்படி தானே ஆரம்பித்தார், கலைஞர் அப்படி தான் ஆரம்பித்தார், அடுத்து வந்து எல்லாரும் அதை தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கான விஷயம், எப்போங்க பெண்கள் மாநாடு போடுறாரு தந்தை பெரியார், 1929 போடுறாரு. இமேஜின், பெண்களுக்கான ஒரு மாநாடுன்னு 1929 போடுறாரு. 1-5 பெண்கள் தான் வகுப்பாசிரியர்களாக இருக்கணுங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம 50 வந்து மற்ற மாநிலங்களோட முன்னால் போகிறப்போ இதையும் முடியும். அது ஒரு ஆணும் மிக மிக புரிதலோடு அதே சமயம் தீர்மானமான ஒரு முடிவோடு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இதுக்கு போனோம், அது இங்கேருந்து உங்களிலிருந்து ஆரம்பிக்கணும் அங்கேருந்தும். அதே சமயம் பெண்ணும் தனக்கான வலிமையை உணர்ந்து எதில் சமரசம் பண்ணிக்கலாம் எதில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவோடு இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஒரு சின்ன கவிதையோடு நான் என்னோடய ஷேரிங்கை வந்து முடிவு பண்ணிக்கிறேன். நான் எழுதின கவிதை இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. So I just wanted to share it with you. நான் ஒரு பெண், என்னை போன்ற ஏராளமானவர்கள் ஒன்று சேர்ந்து கர்ஜிப்பது உங்கள் காதுகளில் விழவில்லையா? இதை நீங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. நான் நிறைய தெரிந்து கொண்டு விட்டேன். இனி நான் பின்வாங்கி செல்லவோ பாசாங்கு புரியவோ முடியாது. லட்சியத்தை பற்றி நான் முன்பு நிறைய கேட்டுள்ளேன், நான் அடித்தட்டில் இருந்துள்ளேன், யாரும் என்னை மீண்டும் அடித்தட்டுக்கு தள்ள முடியாது. நான் ஒரு பெண், நான் வளர்வதை கூர்ந்து கவனியுங்கள், காலோடு கால் சேர்த்து நிற்கும் என்னை பாருங்கள், நிலப்பரப்பை என் அன்பு கரங்களால் அரவணைக்கின்றேன். ஆயினும் இன்னும் நான் ஒரு கருவே, சிறு முடையே, ஏனென்றால் என் சகோதரன் என்னை புரிந்து கொள்ளும் வரை, புரிந்து கொள்ளாவிட்டால் அவனை புறந்தள்ளி நான் நடை போடும் வரையில் இன்னும் நெடுந்தூரம் நான் கடக்க வேண்டும், நடந்து செல்ல வேண்டும். நான் செய்ய வேண்டுமென்றால் எதையும் என்னால் செய்ய முடியும். நான் வலுவானவள், நான் வெல்லப்பட முடியாதவள், நான் ஒரு பெண். நன்றி.